நல்லா கொஞ்சம் ஆயுர்வேதின்னு பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாட்டில் நிறைய பேர்த்துக்கு வந்து திடீர்னு பார்த்தா காய்ச்சலும் இது இது ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, ஹாஸ்பிட்டல் போனால் கிட்னி போச்சுன்றாங்க சரிங்களா. ரொம்ப ஈஸியாக வந்து இப்போ கிட்னி போகிறது வந்து ஒரு சர்வசாதாரணமான ஒரு விஷயமாயிடுச்சு சரிங்களா. ஸோ இதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களோட யூரியா ஆசிட் உங்கள் உடம்புல அதிகமாகிட்டே வருது. அதை நீங்கள் கவனிக்காமல் விட்ட ஒரே காரணம் தான் வந்து இந்த இந்த கிட்னி வந்து உங்களுக்கு போகிறதுக்கு. சரி, இந்த யூரியா ஆசிட்டை வந்து எப்படி நம்ம உடம்புலேருந்து நம்மளுக்கு தெரியாமே வந்து அதை குறைக்கணும் சரிங்களா. அது வந்து நம்ம உடம்புல வந்து அதிகமாகிட்டே வருது சரிங்களா. யூரியா யூரியா அதிகமான கிட நம்மளுடைய கட்டி நிலவழி எல்லாமே ஏறி போயிருது சரிங்களா. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேங்க. முடிஞ்சால் டெய்லி ஒரு கீரையை சமைக்காமல் பச்சையாக சாப்பிட கற்றுக்குங்க. சமைக்க வேண்டாம் அந்த கீரையை சரிங்களா. சமைக்காமல் அப்படியே மார்க்கெட்டில் வாங்குறீங்க, அதை சுத்தமாக கழுவுங்க, உப்பு போட்டு சுத்தமாக நீங்கள் கழுவுறீங்க, அதை உங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கிறீங்க, அதை நீங்கள் பச்சையாக சாப்பிடக்குள்ள உங்களோட யூரியா ஆசிட்டு மேலே வரத்துக்கு வாய்ப்பே இல்லை சரிங்களா. உங்கள் உடம்புலேருந்து அந்த யூரியா ஆசிட் வந்து எடுத்துடும். பச்சையாக நீங்கள் காய்கறி சாப்பிடுங்க, சமைக்காமல் சாப்பிடுங்க சரிங்களா. இதை நீங்கள் மறந்துடாதீங்க. ஏன்னா வருங்குடி காலகட்டத்தில் நினைக்கிறேன் ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் இருந்தாங்கன்னா மூணு பேர்த்து கிட்னி போயிடும்னு நினைக்கிறேன் சரிங்களா. இப்போருந்தே பச்சையாக காய்கறி சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிருங்க சரிங்களா. ஸோ நன்றி, வணக்கம். பூச்சம் ஆயுர்வேதி. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் உங்கள்கிட்ட, யாராவது எங்களுக்கு கால் பண்ணுறேன்னா நீங்கள் கால் பண்ண வேண்டாம். தயவுசெய்து வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் சொல்லுங்கள், உங்களுக்கு அட்ரெஸ்ஸு லொக்கேஷனு அதுலேயே வந்துடும். அதை நேராக பார்த்துட்டு அப்படியே ஃபாலோ பண்ணி வந்துடுங்க சரிங்களா. ஏன்னா கால் பண்ணால் எங்களால் எடுக்க முடியல. இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்க சரிங்களா. நன்றி, வணக்கம்.